வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீல்விழி, அத்தியாயம் 6. நீல்விழியும் தானும் பேசிக் கொண்டிருந்த போது சிறிதும் சந்தடி செய்யாமல் வந்து வாயிற்படியில் நின்று கொண்டிருந்தவனுடைய வயது தன்னுடைய வயதுக்கு அதிகமில்லை என்பதையும், அவன் உடல் வலுவில் தனக்கு குறைந்தவன் அல்ல என்பதையும் நிமிட நேரத்தில் எடை போட்டுவிட்ட ஜடியன் அவன் சிறிதும் நம்பத்தகாதவன் என்பதையும் சந்தேகம் வர புரிந்து கொண்டான். கோட்டை வாயிலில் தான் உட்புக முயன்றபோது புறவை ஏறி வந்து தன்னை சிறையில் அடைக்க காவலருக்கு உத்தரவிட்டு சென்றவனும் அவனேதான் என்பதையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் உணர்ந்து கொண்டான் நமது வீரன். அவனை நோக்கி அலட்சியமாக ஒரு பார்வையை வீசினான் ஜடிலன். அந்த வாலிப வீரனும் ஜடிலனை சிறிதும் லட்சியம் செய்யாமலும் அதிகார தோரணையில் கூறினான், உன்னை எங்கோ பார்த்திருக்கிறேனே. ஜடிலன் லேசாக நகைத்தான், உங்களுக்கு மறதி அதிகமாக இருக்க வேண்டும். எனக்கு மறதி அதிகமா? கோபத்துடன் உதிர்ந்தன வாயில் படி நின்றவன் சொற்கள். ஆம், இல்லையேல் இரவின் ஆரம்பத்தில் நாம் சந்தித்ததை இதற்குள் நீங்கள் மறந்திருக்க முடியுமா? இரவின் ஆரம்பத்திலா நாம் சந்தித்தோமா? வந்தவனுடைய கேள்வி அதிக உஷ்ணத்துடன் ஒலித்தது. ஆம், எங்கு சந்தித்தோம்? இந்த அரண்மனை கோட்டை வாசலுக்கு அருகில். தங்களது உதவி இல்லாவிட்டால் இந்த சிறைக்கு வந்திருக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டியிருக்காதே. வந்திருந்தவன் விழிகளில் கோபம் அதிகரித்தது. அந்த கோபம் அவன் தலைக்கு ஏறிவிட்டதற்கு அறிகுறியாக அவன் புருவமும் இருமுறை ஏறி இறங்கியது. இரவின் ஆரம்பத்தில் கொட்டடியில் உன்னை அடைக்க சொன்னதை மறந்துவிட அத்தனை முட்டாள் அல்ல நான். அவனது சொற்கள் கடுமையாக வந்தன. மகிழ்ச்சி என்றான் ஜடிலன். வந்தவன் சுயநல இழந்தான். அவனது குரல் அடங்கி கரகரத்து ஒலித்தது. எதற்கு மகிழ்ச்சி? தாங்கள் முட்டாள் அல்ல என்று அறிவித்ததற்கு. விளையாடுகிறாயா என்னிடம்? தங்களை நாளி நான் வரவில்லையே விளையாட, நான் வந்ததாக சொல்கிறாயா? தாங்கள் இருக்கும் நிலை, நிகழ்ந்துள்ள விஷயங்கள் அப்படித்தான் சுட்டி காட்டுகின்றன. வந்த வாலிபன் அதற்கு மேல் பேச முடியாமல் திணறினான். உணர்ச்சி மிகுதியால் திணறிக்கொண்டே இருந்தான். திடீரென என்ன காரணத்தாலோ அவன் முகத்தில் தாண்டவமாடிய கோபம் மறைந்தது. அதில் பூராவும் ஆச்சரியம் படர்ந்தது. நீ வெறும் உயரம்தான், சந்தேகமில்லை என்ற சொற்கள் அவன் வாயிலிருந்து உதிர்த்த போது அதில் மகிழ்ச்சியும் ஒலித்தது. அந்த திடீர் மாற்றத்திற்கு ஜடிலனுக்கு காரணம் புரியவில்லை. இருந்தாலும் உணர்ச்சிகளை எப்படி திடீர் திடீரென மாற்றுகிறவன் பெரும் அபாயகரமானவன் என்ற முடிவுக்கு வந்தான். தான் மிக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய மனிதர்களில் அந்த வாலிபனும் ஒருவன் என்பது சந்தேகமரப்புடனாயிற்று ஜடிலனுக்கு. ஆகவே தனது உணர்ச்சிகளை சிறிதும் வெளிக்கி காட்டாமல், என்னை நீங்கள் அனாவசியமாக போல்கிறீர்கள். நான் ஒரு சாதாரண வீரன், தங்களைப் போல படைகளை நடத்தும் திறனுள்ளவன் அல்லன். இந்த பதில் வாயிலில் நின்றவனை மட்டுமல்ல அரசகுமாரிக்கும் அதிர்ச்சியடைய செய்தது. அதுவரை ஏதும் பேசாமல் மௌனமாக நின்று கொண்டிருந்த அரசகுமாரி சற்றே தலை நிமிர்ந்தாள். என்ன சொன்னீர்கள்? இவரைப் போல படைகளை நடத்தும் தலைவன் அல்ல நான் என்று கூறினேன் அரசகுமாரி. ஏன், அது தவறா? இல்லை, சோழ நாட்டு படைத்தலைவர்களில் இவரும் ஒருவர். இவர் படைத்தலைவர் என்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? அவர் கழுத்தில் இருக்கிற வீரச்சங்கிலியை பாருங்கள், அதில் புலிக்கொடி பொறிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய அரச லட்சணைகளை முக்கியமானவர்கள் தான் தரித்து கொள்ள முடியும். மந்திரிகள், பிரதானிகள், படைத்தலைவர்கள் அணியலாம். அமைச்சர் பிரதானி பதவிகளை அடையும் வயது இவருக்கு ஆகவில்லை. ஆகவே படைத்தலைவர் என நான் முடிவு செய்தேன். படைத்தலைவராக வயது வந்துவிட்டதோ எனக்கு? படைத்தலைவர் ஆவதற்கு வயது அதிகம் வேண்டியதில்லை. போர் வல்லமை வேண்டும், படைகளை நடத்தும் முறைகள் தெரிய வேண்டும். முக்கியமாக படைகளை நடத்துபவனுக்கு துணிவு இருக்க வேண்டும். அது இருக்கிறது இவருக்கு நிரம்ப. ஜடிலனின் விவரணத்தை கேட்க கேட்க வியப்பின் வசப்பட்ட சோழ நாட்டு படைத்தலைவன் அரசகுமாரிக்கும் ஜடிலனுக்கும் ஏற்பட்ட உரையாடலில் உட்புகாமல் மௌனமாகவே நின்றான். கடைசியில் விளைவினான், நீ யார், உன் பெயர் என்ன? ஜடிலன் இதற்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. அரசகுமாரியை ஒருமுறை நோக்கிவிட்டு வந்தவனையும் ஒருமுறை நோக்கினான். பிறகு, அது இரண்டுமே அரசகுமாரிக்கு தெரியும் என்று சாவதானமாக பதில் கூறினான். வந்தவன் முகத்தில் மறுபடியும் சினம் உதயமாக துவங்கியதால் அவன் கண்கள் சற்று உருண்டன, இமைகள் விரிந்தது. அரசகுமாரிக்கு தெரியும் என்று சொல்ல இவனுக்கு எத்தனை நாள் அரசகுமாரியுடன் பரிச்சயம் இருந்திருக்கும்? சற்று முன்பு வாவியில் குளித்த போது சிறை செய்யப்பட்டவன் என்னை விட அரசகுமாரியை அறிந்தவன் போல் பேசுகிறானே என்று மனதுக்குள் எண்ணினான். அவன் எண்ணியதை கேட்கவும் செய்தான். ஓ, அரசகுமாரியை உனக்கு நீண்ட நாள் பரிச்சயமோ?
இல்லை, தங்களுக்குள்ள பரிச்சயத்தை விட குறைவுதான். ஜடிலன் பேச்சில் கேலி இருந்தது. இன்று மாலைதான் பார்த்திருக்கிறாய் அரசகுமாரியை? ஆம், வாவையில் குளித்திருக்காவிட்டால் சந்தித்திருக்க நியாயமில்லை. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சற்று நிதானித்தான் ஜடிலன். அவ்வாறு நிச்சயமாக சொல்ல முடியாது என்று பதில் கூறினான் சற்று நேரம் கழித்து. எதை நிச்சயமாக சொல்ல முடியாது, எதை நிச்சயமாக சொல்ல முடியாது? கோபத்துடன் உதிர்ந்தன அவன் வார்த்தைகள். அரசகுமாரியின் வாவியில் நான் குளித்திருக்காவிட்டால் அரசகுமாரியை சந்தித்திருக்க மாட்டேன் என்று சொன்னது நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படியானால் எப்படியும் அரசகுமாரியை சந்தித்திருப்பாயா? சந்தித்திருப்பேன், கட்டாயமாக சந்தித்திருப்பாயா? ஆம், அதற்காகத்தானே வந்தேன். இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது அந்த வாலிபனுக்கு. எங்கிருந்து வருகிறாய் நீ? பாண்டி மாநாட்டிலிருந்து. அதை உச்சரிக்கும் போது அவன் குரலில் சந்துஷ்டியும் பெருமையும் கலந்திருந்தது. அந்த சந்துஷ்டியையும் பெருமையையும் கவனிக்க தவறவில்லை வாசற்படியில் நின்ற அந்த வாலிபன். உன் நாட்டை பற்றி பேசும்பொழுது உனக்கு பெருமையாயிருக்கிறது. பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் நினைத்து பெருமைப்படாதவன் மனித வர்க்கத்தில் சேர்ந்தவன் அல்ல என்று கூறிய ஜடிலன், மேலும் அது மட்டுமல்ல சோழர் படை தலைவரே, இன்னும் பாண்டிய நாடு பல்லவராதிக்கத்துக்குள் வரவில்லை. தென் திசையில் சுதந்திரமாக இன்னும் நிற்பது பாண்டிய நாடு ஒன்றுதான் என்று உணர்ச்சி பொங்க தெரிவித்தான். இந்த கடைசி சொற்களை அவன் பேருணர்ச்சியோடு உதிர்த்தான். அவன் முகத்தில் அதுவரை காணப்படாத ஒளியொன்று திடீரென்று பரவியது. இருந்த இடத்தை விட்டு சற்று இரண்டடி தள்ளி நடந்தான் அவன். வாலிபனே, மனித வாழ்வில் சில சந்தர்ப்பங்கள் நாம் நினைக்காமலேயே விளைகின்றன. அத்தகைய சந்தர்ப்பம் என் வாழ்விலும் பாண்டி நாட்டு வாழ்விலும் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிறது. இன்று இப்பொழுது நீ நிற்பது சிறை வாயில் அல்ல, வரலாற்று வாயிலில் நிற்கிறாய் வாலிபனே. வரலாற்று பாத்திரங்களுடன் உரையாடுகிறாய். உன் பிற்காலம் பொற்காலமாகட்டும். இவ்வாறு கூறினான் ஜடிலன். அவன் கண்களில் கனவு தெரிந்தது. சிறை வாயிலில் நின்றவனை ஏதோ சாதாரண ஒரு சிறுவனை பார்த்து பேசுவது போல பேசினான் ஜடிலன். பேசிவிட்டு சற்றென்று திரும்பி அவனை பார்த்து கேட்டான், உன் பெயர் என்ன? ஜடிலனின் பேச்சினாலும் பார்வையாலும் உணர்ச்சியாலும் திகைப்படைந்து நின்றுவிட்ட சோழர்படை தலைவன், விஜயன் என்று பதில் கூறினான். ஜடிலன் அவனை அலட்சியமாக பெயர் கொண்டே அழைத்தான். சரி விஜயா, அரசகுமாரியை அழைத்துச் செல். மீதி பேச வேண்டியதை நாளை தர்மாதிகாரி முன்பு பேசிக் கொள்வோம். இன்றைய இரவை நிம்மதியாக கழிப்போம் என்று அவர்கள் செல்லலாம் என்பதற்கு அறிகுறியாக வலதுகையால் சகியையும் காட்டினான் ஜடிலன். விஜயனுக்கும் அரசகுமாரிக்கும் என்ன செய்வது என்று தெரியாததால் வாயடைத்து நின்றார்கள். இவன் யாரோ ஒரு பாண்டி நாட்டு பெருங்குடி மகன், ஆகையால் தான் இப்படி பேசுகிறான். அந்த துணிவில் தான் தானாக சிறையையும் நாடியிருக்கிறான் என்று விஜயன் தனக்குள் சொல்லிக் கொண்டாலும், மேலும் அவனை விசாரிக்க சக்தியற்றவனாகவே நின்று கொண்டிருந்தான். தவிர ஜடிலனின் தோரணையும் அதிகாரச் சொற்களும் விஜயனை பிரமையடைய செய்திருந்தன. ஆகையால் அவன் ஏதும் பேசாமல் அரசகுமாரியை நோக்கினான். அரசகுமாரியின் நிலையும் விஜயன் நிலையை விட எந்த விதத்திலும் மாறுபட்டதா இல்லாததால் அவள் ஒருமுறை ஜடிலன் மீது தனது கண்களை ஓட்டினாள். அந்த கண்களில் தெக்கியிருந்த கேள்வியை புரிந்து கொண்ட ஜடிலன், சென்று வாருங்கள் அரசகுமாரி என்று கூறினான். அவன் கூறத்தான் கூறினானா அல்லது உத்தரவிட்டானா என்பதை நிர்ணயிக்க முடியாத அரசகுமாரி சிறை கூடத்தை விட்டு வெளியேற எண்ணி அவள் சற்று நிதானித்து, நீங்கள் கூட சோழ நாட்டு படைத்தலருடன் இரவை கழிக்கலாமே. வேண்டாம் அரசகுமாரி, இந்த சிறைச்சாலையிலேயே தங்கிவிடுகிறேன். சிறை தகுந்த இடமா தங்குவதற்கு என்று கேட்டான் விஜயன் சம்பிரதாயத்துக்காக. சிறையில் தான் ஆண்டவன் பிறந்தான். அடியார்கள் பலர் சிறையில் இருந்திருக்கிறார்கள். சிறைக்கு தனி மகத்துவம் உண்டு என்று கூறி புன்முறுவல் செய்த ஜடிலன், சரி சென்று வாருங்கள் நண்பரே, நாளை சந்திப்போம் என்று கூறிவிட்டு அரசகுமாரி செல்ல வழிவிட்டு நின்றான். அரசகுமாரி மெல்ல அவனை தாண்டி நடந்தாள். சிறை வாயிலை நோக்கி அவள் வந்ததும் விஜயனும் வாயிலை விட்டு விலகி நிற்க, அரசகுமாரி தலையை திருப்பி தனது நீண்ட வழிகளை ஜடிலன் மீது ஒரு முறை நிலைக்க விட்டு பிறகு சிறையை விட்டு வெளியே நடந்தாள். விஜயனும் அவளை தொடர்ந்து நடந்தான். அவர்கள் சென்றதும் ஜடிலன் சிறை கம்பிகளுக்கு அருகில் நின்றிருந்த நீலனை அழைத்து, நீலா வா, எனது வேளங்கியை கொடு என்று கேட்டதும் அந்த புறவி திரும்பியது. அதன் வயிற்று பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பையிலிருந்து ஒரு அங்கியை எடுத்து தரையில் போட்டுக்கொண்டு மல்லாந்து படுத்தான் ஜடிலன். அவன் மனதில் பெரும் நிம்மதி அப்போது ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவனது முகம் மிகவும் சாந்தியை காட்டியது. அவனது மூடிய உதடுகளில் ஒரு புன்சிரிப்பு தவழ்ந்தது. நித்திரை அவனை அந்த நிமிட நேரத்தில் ஆட்கொண்டு விட்டது. மறுநாள் காலை சிறையை அடுத்திருந்த மரங்களில் கூண்டு கட்டியிருந்த பட்சி ஜாலங்களின் கிளா கிளா சப்தங்கள் அவனை எழுப்பவே கண்விழித்த ஜடிலன் நேரம் அதிகமாகிவிட்டதையும் கதிரவன் தோன்றிவிட்டதையும் உணர்ந்து கொண்டான்.
அவன் விழிப்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த சிறைக்காவலன் வெளியில் பல் துளக்கி முகம் கழுவி நீராட சகல ஏற்பாடுகளையும் செய்திருந்தான். அதை ஜடிலனிடம் அறிவிக்கவே அவனும் சிறையை விட்டு வெளியே வந்து நீராடி காலைக்கடங்களை முடித்து கொண்டு சிறை வாயிலேயே உட்கார்ந்து கொண்டான். அவனைச் சுற்றிலும் காட்சி மிக ரம்மியமாயிருந்தது. சிறைச்சாலையை சுற்றிலும் நின்ற பெருமரங்கள் பல பல மலர்களை எங்கும் உதிர்த்திருந்தன. காலை கதிரவனின் கிரணங்கள் மரங்களின் அடிக்கலைகளையும் இலை கூட்டத்தையும் ஊடுருவி ஆங்காங்கு திட்டை திட்டையாக ஒளியை பாய்ச்சியிருந்தன. மரங்களிலிருந்து கூவிய பட்சிகளைத் தவிர மைனாக்கள் புறாக்கள் என இரண்டொன்று அவன் எதிரில் சற்று தூரத்தில் நடந்து சென்றது. அவனை திரும்பி திரும்பி பார்த்தது. சற்று தூரத்தில் இருந்து அரண்மனையில் காவலர்கள் மாறியதால் அடிக்கப்பட்ட ராஜத்வாரவனியின் ஒளி எங்கும் பறந்தது. வில் பயிற்சிக்காக, வாள் பயிற்சிக்காக, வேல் பயிற்சிக்காக படைக்களங்களுடன் புறப்பட்ட வீரர்களின் நடையொலி தூரத்தில் கம்பீரமாக கேட்டது. சிறையிலிருந்து கூப்பிடு தூரத்தில் இருந்த அரண்மனை கோட்டை வாயிலில் புரவி வீரர் வேகமாக சென்ற அரவமும் அவன் காதில் விழுந்தது. பெண்ணாகடத்தின் அரண்மனை கோட்டைக்குள் அரண்மனையை தவிர வேறு நாலந்து சிறு மாளிகைகளும் அங்கிருந்ததை, அவற்றிலிருந்து பெண்கள் காலை மங்கள கீதங்களை பாடும் ஒளியையும் கேட்டு கவனித்து ஜடிலன் ஆனந்த வசப்பட்டான். அப்படி அவன் ஆனந்தப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் அவனுக்கு அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது. தர்மாதிகாரி அழைக்கிறார் தங்களை என்று வீரன் ஒருவன் அழைக்க சிறை வாயில் படியை விட்டு எழுந்திருந்த ஜடிலன் நீலா என்று அழைத்து கொண்டு அவன் புறவி பின்தொடர அரண்மனையை நோக்கி காவலருடன் சென்றான். வாயிலேயே புறவி நின்று கொண்டது. ஜடிலன் மட்டும் உள்ளே போனான். அரண்மனையின் நடுமண்டபத்தில் தர்மாதிகாரி உட்கார்ந்திருந்தார். அந்த ஆசனத்திலிருந்து சற்று தள்ளி வேறொரு ஆசனத்தில் அரசகுமாரி அமர்ந்திருந்தாள். ஒரு புறத்தில் பூரண இராணுவ உடையணிந்து நின்றிருந்தான் விஜயன். தர்மாதிகாரியின் கண்கள் ஜடிலனை ஏறெடுத்து நோக்கின. 40 வயதை தாண்டியிருந்த தர்மாதிகாரியின் கண்களை கண்டதும் மிக கூரிய அறிவு உள்ள ஒரு மனிதனை தான் சந்திப்பதை புரிந்து கொண்டான் ஜடிலன். தர்மாதிகாரி அவர்கள் முதலில் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து, பாண்டி நாட்டு வீரனே, சோழ நாட்டுக்கு உன் வரவு பயனளிக்கட்டும் என்று கூறி தனது மடியில் இருந்த ஒரு வாளை எடுத்து அவனிடம் நீட்டி அதை வாங்க தனது இரு கைகளையும் நீட்டிய ஜடிலனை நோக்கி அவர் கூறினார், பாண்டிய வீரனே, நீ இப்பொழுது கையில் ஏந்த போவது வெறும் கத்தியை அல்ல, சோழ நாட்டின் சரித்திரத்தை, அதன் இணையற்ற சின்னத்தை ஏந்த போகிறாய். பிடி, சோழ நாட்டின் மாபெரும் பொறுப்பை பிடி என்று கூறி வாளை அவன் இரு கைகளிலும் திணித்தார். அந்த வாளை கண்டதும் பிரமித்து சிலையென நின்றான் ஜடிலன். அந்த வாள் சொன்னது ஒரு பெரும் கதை, தமிழகத்தின் பெருமை கதை. அது யாருக்கும் கிட்டாத அதிர்ஷ்டந்தான். ஆனால் யாருக்குமே கிட்டாத ஆபத்தும் தனக்கு கிடைத்து விட்டதை உணர்ந்தான் ஜடிலன். அந்த சமயத்தில் ஒலித்தன தர்மாதிகாரியின் சொற்கள் கணீரன, ஜடிலா, அதற்கும் நீழ்விழிக்கும் தொடர்பு இருக்கிறது என்று கூறி அந்த தொடர்பை விளக்கவும் முற்பட்டார் அவர். அந்த விளக்கம் வாளுடன் இணைந்து கிடந்த பொறுப்பையும் அபாயத்தையும் ஜடிலனுக்கு வலியுறுத்தவே செய்தனர்.